அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஏப்ரல் மாதம் ஏற்பட போகின்ற குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சி, சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சி, ராகு கேதுகளுடைய பிரம்மாண்ட பெயர்ச்சி என்று ராஜகிரகங்களுடைய அற்புதமான பெயர்ச்சியினால் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரமாகும். மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதம் குரு பகவான் உங்களது 2 இடத்திலிருந்து 3 இடமான முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சர்வ வல்லமையுடன் அமரப்போவதும், உங்களை 5 வருடங்களாக பிடித்திருந்த 7.5 சனியில் சனி பகவான் இனி உங்களது பாதச்சனியாக பெயர்ச்சியாவதும், 5 இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் இனி 4 இடத்திற்குள் பெயர்ச்சியாவதும், 11 இடமான லாபஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் இனி 10 இடத்திற்குள் பெயர்ச்சியாகிறார். இதனால் மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த 5 வருடங்களாக தொழில் ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனைகளையும், குடும்பம் ரீதியாக எந்தவித முயற்சிகளை எடுத்தாலும் பெரிய முன்னேற்றம் இல்லாத தன்மைகளையும், கணவன் மனைவி இடையே சதா பிரச்சனைகளும் வீண் குழப்பங்களும், பொருளாதாரம் சார்ந்த பெரிய பற்றாக்குறைகள் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போர்க்களமாக கழிந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இனி நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். சனி பகவானை பொறுத்தவரை முதல் 5 வருடங்களில் அதிகப்படியான பாதிப்புகளை தந்து, அடுத்த 2.5 வருடங்களில் 5 வருடங்கள் பட்ட கஷ்டத்திற்கு நல்ல பலன்களை தரக்கூடிய உயர்வான அமைப்பிற்கு செல்வார். அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாதச்சனியாக செல்வது மிகப்பெரிய சிறப்பாகும். அது மட்டுமல்லாமல் 3 இடமான முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியே ஆட்சி பெற்று சர்வ வல்லமையுடன் அமரப்போவது மிகப்பெரிய உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியாக இருந்த கஷ்டங்கள் இனி நீங்கும். குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சிகளும் பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், சமுதாயத்தில் உங்கள் பேச்சிற்கு இனி மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய நல்ல உயர்வுகளும் ஏற்படும். கடந்த காலங்களில் உங்களை யாரெல்லாம் தாழ்வாக இகழ்வாக பேசினார்களோ அவர்கள் முன்னால் தனித்து உயர்ந்து நிற்கக்கூடிய நல்ல ஸ்தானபலங்கள் இனி உங்களுக்கு அமையும். இதுவரை அனுபவித்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் இனி நீங்கி உயர்வுகளும் முன்னேற்றங்களும் தரக்கூடிய அற்புதமான 4 பிரம்மாண்ட கிரகங்களுடைய பெயர்ச்சி என்றே மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பிடலாம். கல்வி கற்கின்ற மாணவ மாணவிகளை பொறுத்தவரை இதுவரை ஜென்மச்சனியினால் கல்வி ரீதியாக பெரிய முன்னேற்றமில்லாமல் தடுமாறியிருப்பீர்கள். நன்றாக படித்து கொண்டிருந்த மாணவ மாணவிகள் கூட கல்வி ரீதியாக சுமாரான பலன்களையே அனுபவித்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். இனி கல்வி ரீதியாக உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் கல்வி ரீதியாக நீங்கள் இனி எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் நிச்சயம் ஏற்படும். மேற்படிப்பு சார்ந்து கல்வி கற்கின்ற மாணவ மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த தயக்கங்கள் இனி நீங்கும். சில மகர ராசி உத்திராட நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறக்கூடிய பாக்கியங்களும் உங்களுக்கு அதிக அளவில் உண்டு என்றே குறிப்பிடலாம். உத்திராட நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை பட்ட துன்பங்கள் வாழ்வில் மிக அளப்பரியதென்றே குறிப்பிடலாம். கடந்த 5 வருட காலங்களாக ஒரு மூலையில் அமர்ந்தது போன்ற உணர்வுகள் உங்களை வெகுவாக பாதித்திருக்கும். எப்பொழுதும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சதா பிரச்சனைகளும் போராட்டங்களும், குடும்பத்தின் சிறு தேவைகளை கூட தன்னால் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்கின்ற வலியும் ஆதங்கங்களும் இனி நீங்கும். உயர்வுகளும் முன்னேற்றங்களும் பெறக்கூடிய அற்புதமான பெயர்ச்சியாக இருக்கும். தொழில் செய்கின்ற பெண்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த கடுமையான மன அழுத்தங்கள் நீங்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு வெகு நாட்களாக தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இனி உங்களை விட்டு விலகுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும். அதே போல சுயமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் மகர ராசி உத்திராட நட்சத்திரக்கார பெண்களுக்கு ஏற்படும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய பாக்கியங்களும் அதன் மூலியமாக முன்னேற்றம் அடையக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். இதுவரை திருமணமாகாத மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது 7 இடமான களத்திரஸ்தானத்தை முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தன்னுடைய 5 பார்வையாக பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். அது மட்டுமல்லாமல் 7.5 சனியில் 5 வருடங்கள் கழிந்து இனி பாதச்சனியாக மாறக்கூடிய சனி பகவான் இனி உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதே போல உங்களது குலதெய்வ அருளை தடையற்படுத்தி கொண்டிருந்த ராகு பகவானும் பூர்வீக ஸ்தானத்தை விட்டு விலகுவது மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். அதனால் கடந்த காலங்களில் திருமணம் சார்ந்து பெரும் முயற்சிகள் எடுத்தும் திருமண வரன்கள் அமையவில்லையே என்கின்ற ஏக்கங்கள் இனி நீங்கி
திருமண வரன்கள் அமையக்கூடிய பாக்கியதைகள் உங்களுக்கு அதிக அளவில் உண்டு. அதனால் திருமணம் சார்ந்து இனி தைரியமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல வரன் வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய பாக்கியங்கள் இனி அதிகம் உண்டு என்றே குறிப்பிடலாம். தனியார் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணிபுரிகின்ற மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நெடுநாட்களாக தொழில் செய்து கொண்டிருந்த இடத்தில் இப்பொழுது சம்பந்தமில்லாமல் இதுவரை அதிகப்படியான மன உளைச்சல்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கும். யார் தன்னை தாழ்த்துகிறார்கள், யார் தன்னை உயர்த்துகிறார்கள் என்று தெரியாத அளவிற்கு ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் வேலை பறிபோய்விடுமோ என்ற மன அழுத்தமே உங்களை வெகுவாக பாதித்திருக்கலாம். இது போன்ற சந்தர்ப்பங்களும் நெருக்கடிகளும் இனி நீங்கும். தனியார் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். கடந்த காலங்களில் உங்களுக்கு பெரும் தலைவலிகளையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் இனி விலகுவார்கள். அதே போல நெடுநாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வுகளும் உங்கள் தகுதிக்கேற்ற பதவி உயர்வுகளும் இனி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிக அளவில் உண்டு என்றே குறிப்பிடலாம். சுயதொழில் மற்றும் வியாபாரம் செய்கின்ற உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திறமை இருந்தும் தகுதி இருந்தும் சுயதொழில் ரீதியாக எப்படி முன்னேறுவது என்ற ஞானம் இருந்தாலும் கடந்த காலங்களில் சம்பந்தமில்லாமல் சுயதொழில் மற்றும் வியாபார ரீதியாக பெரும் நெருக்கடிகளையும் அதிகப்படியான கடன் பிரச்சனைகளிலும் சிக்கி தவித்திருப்பீர்கள். எப்படிதான் கடன் ஆகிறதே என்று தெரியாத அளவிற்கு அதிகப்படியான குழப்ப சூழ்நிலைகள் உங்களை வாட்டியிருக்கலாம். உங்களுக்கு கீழ் பணிபுரிந்தவர்களே உங்களுக்கு எதிராக பல சதி செயல்களை செய்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் அதனால் சுயதொழில் மற்றும் வியாபாரத்தில் பெருத்த நஷ்டங்களை சந்தித்திருக்க வேண்டிய வாய்ப்புகளும் ஏழரை சனி காலத்தில் இந்த 5 வருடத்தில் நீங்கள் அதிகமாக அனுபவித்திருப்பீர்கள். இது போன்ற சங்கடங்களும் சூழ்நிலைகளும் இனி மாறும். சுயதொழில் மற்றும் வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல பலன்களையும் உயர்வுகளையும் அறுவடை செய்யக்கூடிய யோக பலன்கள் இனி உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். அரசுத்துறை வேலைக்காக முயற்சி எடுக்கின்ற மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை உங்களது ராசியாதிபதியும் உங்களது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதியுமான சனி பகவான் மற்றும் குரு பகவான் ஒரு சேர தங்களுடைய 9 மற்றும் 10ஆம் பார்வையாக பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். அது மட்டுமல்லாமல் உங்களது முயற்சி ஸ்தானத்திலேயே குரு பகவான் ஆட்சி பெற்று சர்வ வல்லமையுடன் அமர்ந்திருப்பதால் இனி அரசுத்துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் விடாமுயற்சியுடன் எழுதுங்கள். கடந்த காலங்களில் எவ்வளவோ கடுமையாக உழைத்தும் அரசுத்துறை சார்ந்த வேலைகளில் நூலிலையில் வாய்ப்புகள் தவறவிட்டிருக்கலாம். சிலர் பணம் கொடுத்து ஏமாந்திருக்க வேண்டிய கஷ்டமான காலங்களும் உங்களை அதிகமாக வாட்டியிருக்கலாம். இது போன்ற தொந்தரவுகள் நீங்கும். இனி அரசுத்துறை வேலைக்காக முயற்சி எடுப்பதில் தயக்கம் காட்டாமல் துணிந்து செயல்படுங்கள். உங்களுக்கு அரசுத்துறையில் வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியதைகள் மிக அதிகம் என்றே குறிப்பிடலாம். ஐடி துறையில் பணிபுரிகின்ற உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஐடி துறை ரீதியாக கடந்த 5 வருட காலங்களாக பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் மிக அதிகம் என்றே குறிப்பிடலாம். எவ்வளவு திறமையாக தொழில் செய்தாலும் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரங்கள் கிடைக்காமல் தவித்திருக்கலாம். மேலதிகாரிகள் சில ஆகாதவருடன் சேர்ந்து உங்களுக்கு விபரீதமான சூழ்ச்சிகளை கூட மேற்கொண்டிருக்கலாம். இது போன்ற சிலந்தி வலையில் மாட்டிக்கொண்டிருந்த உங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனி அமையும். ஐடி துறை ரீதியாக இதுவரை இருந்த சங்கடங்கள் நீங்கி உயர்வுகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல பாக்கியதைகள் உங்களுக்கு இனி ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் ஒரு சேர பார்ப்பது மட்டுமின்றி உங்களது ராசியாதிபதியான சனி பகவான் 2ஆம் இடத்தில் ஆட்சி மூல திரியோன் அமைப்பில் வலிமையாக அமர்ந்திருப்பதால் கடந்த 5 வருடங்களாக பட்ட கஷ்டங்களுக்கும் தோல்விகளுக்கும் இந்த சனி பகவானுடைய 2.5 வருடத்தில் நல்ல பலன்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்துவார். அதனால் 7.5 சனியில் இன்னும் 2.5 வருடம் பாக்கியிருக்கிறதே, அவை இன்னும் அதிகப்படியான சோதனைகளை ஏற்படுத்துமோ என்று உள்ளூர ஒரு பயம் இருக்கலாம். இனி அந்த பயத்தை நீக்குங்கள். வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த தடைக்கற்கள் நீங்கி உயர்வுகளும் முன்னேற்றங்களும் தரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இனி அதிகம் உண்டு. அதே போல நெடுநாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கப்பெறும். வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக இடம் மாறுதலுக்காக முயற்சி செய்பவர்கள் ஏப்ரல் மாதத்திற்கு மேல் அது சார்ந்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதன் மூலமாக உயர்வடையக்கூடிய யோக பலன்களும் உண்டு என்றே குறிப்பிடலாம். மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உங்களது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு சிறு
பாதிப்பை உடல் ரீதியாக ஏற்படுத்தும் என்றே குறிப்பிடலாம். ராகு என்றால் கலப்படம் என்று ஒரு பொருளும் உண்டு. அதனால் உணவு விஷயத்தில் சில சில தொந்தரவுகளை ஏற்படுத்துவார். குறிப்பாக கலப்பட சம்பந்தப்பட்ட உணவுகளால் வயிறு கெடுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் முடிந்தவரை ஹோட்டல்களில் உணவு உண்பதை தவிர்ப்பதும், எண்ணெய் நிறைந்த உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பதும், அதிக கெலோரி சம்பந்தப்பட்ட உணவுகளை முடிந்தவரை தவிர்ப்பதும் நலமாகும். அதே போல நான்காம் இடத்தில் உள்ள ராகு பகவான் உறக்கத்தில் உங்களுக்கு சிறு சிறு கெட்ட கனவுகளை அவ்வப்போது ஏற்படுத்தி உங்கள் உறக்கத்தையும் பாதிப்பார். அதனால் உடல் ரீதியாக மட்டும் நீங்கள் சிறிது விழிப்புடன் இருப்பது அவசியமாகும். மற்றபடி உடல் ரீதியாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடுமையான பாதிப்புகள் இனி நீங்கும். ராஜநோயல் என்று சொல்லக்கூடிய பெருநோயிலால் கஷ்டப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல நிவர்த்திகளை தரக்கூடிய அற்புதமான கிரகங்களுடைய பெயர்ச்சி என்றே இவற்றை குறிப்பிடலாம். பொதுவாக மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பட்ட துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் இனி உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பண நெருக்கடிகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி உயர்வுகளும் முன்னேற்றங்களும் தரக்கூடிய அற்புதமான பிரம்மாண்ட கிரகங்களுடைய பெயர்ச்சி என்றே இவற்றை குறிப்பிடலாம். உடல் ரீதியாக மட்டும் சிறிது பாதிப்புகளை ஏற்படுத்துவார். அதனால் அதில் மட்டும் சிறிது விழிப்புடன் இருப்பது அவசியமாகும். நன்றி, வணக்கம்.